எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கும் சாமர்த்தியமிக்க ரிஷபராசி நேர்களே, சந்திரன் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில்தான் என்பதால் சிந்தனை வளம் மிக்கவர்களாக விளங்குவீர்கள். அள்ளி கொடுக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக அமையும். ஓய்ந்திருப்பது உங்களுக்கு பிடிக்காது. ஆய்ந்து அறிந்து செயல்பட்டு அடிபணிய வேண்டிய நேரத்தில் அடிபணிந்து ஆதிக்கம் அதிகாரம் செய்ய வேண்டிய நேரத்தில் அதிகாரம் செய்து எண்ணிய காரியத்தை முடிப்பீர்கள். வருமானமே வாழ்க்கைக்கு தேவை என்பதை உணர்ந்து கொண்டு வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். அவசரத்திற்கு கை கொடுக்கும் ஆத்மார்த்த நண்பர்கள் பலரும் உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குணங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படியெல்லாம் மாற்றத்தை வழங்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? முயற்சிகளில் வெற்றி தரும் மூன்றாம் இடத்து ராகு, ஒளிமயமான வாழ்விற்கு ஒன்பதாம் இடத்து கேது. இதுவரை சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த ராகுவும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த கேதுவும் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பின்னோக்கி வந்து உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை விளைவிக்கப் போகிறார்கள். மூன்றாம் இடமான கடக ராசியில் ராகுவும் ஒன்பதாம் இடமான மகர ராசியில் கேதுவும் சுமார் 1.5 ஆண்டுகள் வாசம் செய்து உங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார்கள். சுய ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்களுக்கு எண்ணற்ற தடைகள் இருக்கும். அவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதா என்று பரிசீலனை செய்து குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தையும் ஆராய்ந்து சர்ப்ப சாந்திகளை சரிவர செய்து வந்தால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். மேலும் மூன்றாம் இடத்து ராகுவால் முன்னேற்றம் கிடைக்கவும் ஒன்பதாம் கேதுவால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையவும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் இதே போன்ற ராசி பலன்கள் அடுத்த ராசிகளுக்கு பார்க்க நமது பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.